கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு மெல்லிய சத்தம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. யோவான் 10:27. ஆஸ்திரேலியாவில் கம்பளி உற்பத்தி அதிகம். அங்கு ரோமத்தை தரும் செம்மறியாடுகள் அதிகம் வளர்க்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் செம்மறியாடுகளின் முடியை கத்தரித்து எடுப்பார்கள். ஒரு சுற்றுலா பணிக்குழுவினர் ஒரு முறை மயிர் கத்தரிக்கும் இடத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தனர். ஒரு பெரிய ஆட்டு தொழுவத்தில் நூற்றுக்கணக்கான செம்மறியாடுகள் அடைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் சிறிய குட்டிகள் கூடாரம் போன்று அமைக்கப்பட்ட இடத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்த வழிகாட்டி ஒரு காரியத்தை செய்தார். அது எல்லாரது கவனத்தையும் ஈர்த்தது. சிறு குட்டிகள் அடைக்கப்பட்டிருந்த கூடாரத்திலிருந்து ஒரு சிறு குட்டியை தூக்கி வந்து அனைவரும் காணும்படி நிறுத்தினார். அதற்கு இன்னும் சரியாக நடக்க கூட முடியவில்லை. அது ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில் வந்து நிறுத்தப்பட்டபடியால் மிரண்டு நடுங்கியது. பயத்தின் நடுக்கத்தோடு மே என்று மெல்லிய குரலில் சத்தம் எழுப்பியது. மிகப்பெரிய ஆட்டு தொழுவத்தில் வெகு தூரத்தில் நின்ற தாயாடு தனது குட்டியின் மெல்லிய குரலை அடையாளம் தெரிந்து கொண்டு பதறிக்கொண்டு குரல் கொடுத்து கொண்டே குரல் கேட்ட திசைக்கு நேராக ஓடி வந்தது. அந்த குட்டியும் தாயாட்டின் குரலை அடையாளம் தெரிந்து கொண்டு அந்த திசையின் பக்கமாக மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பித்தது. நூற்றுக்கணக்கான ஆடுகள் அடைக்கப்பட்ட தொழுவத்தில் ஒவ்வொரு ஆடும் சத்தம் எழுப்பி கொண்டிருந்ததுக்கு மத்தியில் தனது குட்டியின் மெல்லிய சத்தத்தை அந்த தாய் ஆடு தெரிந்து கொண்டது. இது மிகுந்த ஆச்சரியமாக சுற்றுலா பயணிகளுக்கு காணப்பட்டது. தாய் ஆடு எங்கிருந்தாலும் அதனது சிந்தை குட்டியின் மீது இருக்கிறபடியினால் பல ஆடுகளின் சத்தங்களுக்கு மத்தியிலும் அதன் குட்டியின் சத்தத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல குட்டியும் பிறந்து சில நாட்களே ஆனாலும் தனது தாயின் குரலை அடையாளம் தெரிந்து கொள்கிறது. இந்த ஆச்சரியமான சம்பவத்தை அனைவரும் கண்டு ஆண்டவரது சிருஷ்டிப்பின் அதிசயத்தை வியந்து போற்றினார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்திலும் தாவீது இப்படிப்பட்ட அனுபவத்தை தனது வாழ்க்கையில் பெற்றிருந்ததை சங்கீதமாக பாடுகிறார். தாவீது பலவிதமான துயரங்களில் சிக்கி தவித்த போதும், இடுக்கண்கள் பிரச்சனைகளை சந்தித்த போதும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது, ஏழையாகிய நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டார், என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதம் 34 கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், கோடான கோடி மக்கள் குரல்கள் மத்தியிலும் ஆண்டவர் தாவீதின் துயர குரலை அடையாளம் தெரிந்து கொண்டார் என்பதை இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். அவரது துயரத்தை நீக்கி அவரை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் தமது பிள்ளைகளின் குரலை கேட்டு விடுவிக்க கரிசனை உள்ள ஒரு மேய்ப்பராக காணப்படுகிறார். நாம் அவரது பிள்ளைகளாக, நாம் அவரது மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய மெல்லிய சத்தமே நம்மை இந்த வாழ்க்கையில் துல்லியமாக வாழ வைக்கும். அநேக கூச்சல் குழப்பமான சூழ்நிலையில் நம் மனம் சிக்கி கிடப்பதினால் ஆண்டவரது மெல்லிய சத்தம் நம் காதுகளில் விழுவதில்லை. பலவித பிரச்சனைகளின் நடுவில் மனதை அமைதிப்படுத்தி தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பது கடினம்தான். ஆனால் ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை நன்றாய் அறியும். அதே போல நாம் நமது பரம மெய்ப்பனின் சத்தத்தை நன்றாய் அறிந்து அவரது மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவோம். அவரது கிருபையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஆடுகள் உமது சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தாமே, ஆண்டவரே, எங்களது சத்தத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்களும் உமது மெல்லிய சத்தத்தை அறிந்து உமக்கு பின்பாக செல்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளுமப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பல்வேறு கூச்சல் பல்வேறு சத்தங்களை நாங்கள் கேட்காதபடி ஆண்டவரே அமைதலாய் காத்திருந்து ஆண்டவரே பரம பிதாவாகிய ஆண்டவரே மெய்ப்பனாகிய பரம மெய்ப்பனாகிய உமது மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு தந்துருளுமப்பா. ஆண்டவரே, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் துல்லியமாக கணித்து வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் எங்களை தொடரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.